அது மட்டும் இல்லாம அத ரோட்ல போட்டு மிதிக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வேற போறாங்க. இது என்னங்க சார் பைத்தியக்கார தானா? 1000 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு வண்டி ஒரு எலுமிச்சு பழத்துல ஓடிடுமா? எனக்கும் இதே டவுட் இருக்கு சார். 1000 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு வண்டி ஒரு எலுமிச்ச மரத்தினாலேயே ஓடிட போகுது, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பைத்தியக்கார்த்தான் இல்ல சார், எல்லாமே ஒரு காரணத்தோட தான். 1000 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாதான்னு கேட்டீங்க, இன்னைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் பார்க்குறோம். 1000 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடுறது ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது? அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ்ல பிரச்சனை இல்லை, ஓட்டுற டிரைவர் கிட்ட தான் பிரச்சனை. டிரைவரு தூங்கிக்கிட்டே ஓட்டும் போது எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த எலுமிச்சம்பழம், கறித்துண்டு, மிளகாய இன்ஜின் பக்கத்தில் தான் கட்டுவாங்க. இருந்து வர கேஸ் இன்ஜின் வழியாக போய் டிரைவருக்கு தூங்க விடாமல் தடுக்குது. அதை இப்போ தெரியுதா எதுக்கு கட்டுறாங்கன்ட்டு? வீட்டில் கட்டுற எலுமிச்சம்பழம், கறித்துண்டு, மிளகாய் வீட்டில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கிரகச்சிக்கும், அதை நம்ம வெளியே தூக்கி வீசிடுவோம். அதை நம்ம காலை முடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு தானே நோய் வரும். அதனால தான் சார் மிதிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இந்த எலுமிச்சப்பழம், மிளகா, டிரைவருக்கு இடையில் இத்தனை கனெக்ஷன் இருக்கா? முதல்ல நான் என் வண்டிக்கு வாங்கி கட்டணும், ஏன்னா வண்டி ஓட்டும் போது அடிக்கடி நான் தூங்கிடுறேன். இனிமே ஆக்டிவாக இருப்போம்ல. அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா.
பாடு.